நல்லா சாப்பிடு. இந்த குழம்பு ஊத்திக்க. இந்த சிக்கன் போதும். தின்னுட்டு போய் இன்னொரு நாலு பேரை கும்மா குத்து குத்து. என்ன சத்துள்ள ஆகாரம்னு சொன்னப்பா, 300 கிலோமீட்டர் தள்ளி வந்து இவ்வளவு பெரிய சிட்டிக்குள்ள இந்த ஹாஸ்பிட்டல்ல மத்தவங்களுக்கு பாலும் பழம் குடுக்கறதும் இல்லாம உனக்கு சமைச்சு போட்டா நீ போய் ஊர்வம் எழுத்துட்டு வர்ற. அண்ணே கொஞ்சம் சாப்பிடுறீங்களா? இந்த பாரு, இந்த அபார்ஷன் மேட்டர்ல நீ தலையிடலன்னா இந்த பிரச்சனை இவ்வளவு பெருசா ஆயிருக்காது. நமக்கேப்பா இந்த ஊர்வம் எல்லாம். அண்ணே அப்படிலாம் மனசாட்சி இல்லாம சொல்லாதீங்க. நான் மட்டும் அதுல தலையிடாம இருந்ததா அந்த பொண்ணு மட்டும் ஏமாந்துருக்காது. அதுக்கு பிறக்க போற உயிர் கூட பின்னாடி என்ன மாதிரி அனாதையா இருக்கும். அதெல்லாம் புளிச்சு போனது. எது புளிச்சு போறதா? கறி குழம்புல இந்தியாவில எவருமே புளி ஊத்த மாட்டாங்க. ஐயோ சாப்பிடுங்கண்ணே. பாருப்பா கதவு தட்ட ஆரம்பிச்சானுங்க. கதவை சாத்தி வச்சுட்டு எதுவுமே செய்ய முடியாதுப்பா. பாரு தப்ப தப்பான்னு தட்ட ஆரம்பிச்சானுங்க. புது பிரச்சனை ஆரம்பிச்சு தொடங்க. இந்த பாரு, நீ வேணானாலும் நாடு உன்னை வாவான்னு கூப்பிடுது. கதவு தட்டுறாங்க, கதவு தொடங்கண்ணே. வேணாம்ப்பா, இதோ இதோ அத வந்துட்டா மாடி. அம்மாடியா? உம்பளையா? இதோ நான் வந்துட்டேன் மாடி. ஓ இது அப்பாடிடோ தமிழ்நாடு. நீங்களா? ஆமா. ஆசிரமத்துல சோறு இருந்து போச்சா? இல்ல. இங்க சிக்கன் என்வி சாப்பிடுறீங்களா? ஐயோ சும்மா இருங்களே. சரி எலும்பா சாப்பிடுங்க. சும்மா இருக்கீங்களா? தம்பி தமிழ் செல்வத்தை பார்க்க வந்தேன். தம்பி பேருக்கு ஒரு தந்தி வந்திருக்கு. தந்தியா? தந்தியா தமிழுக்கா? இவருக்கு தான் யாருமே இல்லையே. யார் டெலிகிராம் அடிச்சா? என் பேருக்கு யார் டெலிகிராம் அனுப்பிச்சிருக்காங்க? உனக்கு அம்மா இருக்காங்களா?